இவ்வாறு மதுராபுரி நகரிலே வைகை கரையிலே இரு படையோர்களும் தானே புரிந்தி போர் உச்சகட்டம் அடைகின்றது. ஆகவே அரண் போரிலேயும் அகில் போரிலேயும் வெற்றி கண்ட இஸ்லாமிய படையோர்கள் வீரர்கள் முன்னேறி செல்லுகின்றார்கள். பாண்டிய மன்னனுடைய படைகளெல்லாம் அவர்களுக்கு ஈடுகெடுக்க முடியாமல் பின்னேறுகின்றார்கள். அதே நேரத்தில் அந்த படைக்கு வந்த தளபதி மதுரை பாண்டியனுக்கு தூது அனுப்புகின்றான். மதுரை பாண்டியனும் பார்க்கின்றான், சென்றவர்கள் இன்னும் வரவில்லையே, என்ன காரணம் என்று அவன் தூது அனுப்ப வந்தவர்கள் பார்த்து சண்டை உக்ரமடைந்து கொண்டிருக்கிறது என்று பாண்டியனுக்கு சொல்ல மீண்டும் படையோர்களை அனுப்பி தடுத்து நிறுத்தும்படியாக விரட்டி அடிக்கும்படியாக ஆணையிடுகின்றான். அதுபோன்று பல நாட்கள் அங்கே போர் நடக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் மதுராபுரிக்கு ஒருபுறம் வைகை கரையினுடைய ஆறுனுடைய ஒரு தடுப்பும் மற்றொரு புறம் ஆழமான அகில்கள் வெட்டப்பட்டு அது மதுராபுரியினுடைய கோட்டைக்கு மற்றொரு தடுப்புமாக, இன்னும் ஒரு புறத்தில் மதுரையை சுற்றியுள்ள சின்ன சின்ன மலைகள் எல்லாம் அதற்கு அரணாக அமைந்திருக்கின்றது. ஆகையினால் அதுபோன்று மதுராபுரிக்குள் நுழைவதற்கு இந்த இஸ்லாமிய வீரர்களுக்கு இடமில்லாத காரணத்தால் எப்படியும் நாமல் மதுராபுரிக்குள் நுழைய வேண்டும் என்று இன்னும் மா வீரத்தோடும் போரிட்டார்கள். ஆகவே அந்த பாண்டிய மன்னனுடைய ஒரு படையோர்கள் சோழ மன்னனுடைய நீண்ட நாள் போரிலே மாண்டவர்கள் போக மீண்டவர்களை கொண்டு அவனுக்கு இந்த போரிலே வெற்றி காணுவதற்கு முடியாத நிலையிலே அவனுடைய படைகளெல்லாம் பின்வாங்குகின்றார்கள், கோட்டையை காவல் புரிகின்றார்கள். அதே நேரத்தில் நம்முடைய கண்ணியத்திற்குரிய ஷைதுனா இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா மின்னல் வேகத்தில் மூன்று படையாக தன்னுடைய படைகளைத்தானே பிரித்து மதுரையை முற்றுகையிடும்படி ஆணையிடுகின்றார்கள். அதன்படி இஸ்லாமிய வீரர்களும் வீராவேசத்தோடு போரிட்டு மதுராபுரியினுடைய கோட்டையை முற்றுகையிடுகின்றார்கள், கோட்டை வாயிலுள் நுழைகின்றார்கள். ஆகவே தாக்கு பிடிக்க முடியாத பாண்டிய மன்னனுடைய படையோர்கள் எல்லாம் புறங்காட்டுகின்றார்கள், சரணடைகின்றார்கள். அதே நேரத்தில் மதுராபுரியை ஆண்டு கொண்டிருந்த அந்த பாண்டியன் வீரபாண்டியன் என்று சொல்லக்கூடிய அந்த பாண்டிய மன்னன் பார்த்தான், இனி நாமல் தாமதித்தால் சரணடைந்தால் நம்முடைய குலத்திற்கும் நம்முடைய இனத்திற்கும் பேரிழிவாக இருக்கும் என்று கருதிய அவன் தானும் தன்னுடைய மனைவி மக்களுமாக மதுராபுரியினுடைய நிலைவர வழியாக அவனும் அவனுடைய குடும்பத்தார்களுமாக தப்பி ஓடிவிட்டான். ஓடி அந்த மன்னன் திருப்பதியை போய் அடைகின்றான். தெலுங்கு நாட்டில் தெலுங்கு அந்த பகுதியை தெலுங்கு அரசன் ஆண்டு கொண்டிருக்கின்ற அந்த திருப்பதியிலே போய் சரணடைகின்றான். அந்த தெலுங்கு மன்னனும் அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றான். இந்த முறையிலே அந்த வீரபாண்டியன் அவனிடத்திலே போய் சேர்ந்து விடுகின்றான். இறுதியில் சிக்கந்தர் துல்கர்னேன் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய தலகர்த்தரும் ஹாபிஸ் மொயினுத்தீனும் நம்முடைய கண்ணியத்திற்குரிய சையத் இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா அவர்களும் மதுராபுரி கோட்டையை முற்றுகிடுகின்றார்கள். பாண்டிய மன்னனுடைய கோட்டை அவர்களுடைய கைவசமாகின்றது. இன்னும் அவர்களுடைய படையோர்களை காவல்களை பலப்படுத்தி மதுரையை தானே பிடித்துக் கொண்டார்கள். இவ்வாறு அவர்கள் மதுரையை தானே பிடித்து தன்னுடைய பணியை ஸ்திரமாக்குவதற்காக வேண்டி ஆவண காரியங்களை எல்லாம் செய்து வைகைக்கரைக்கு அப்புறமாக படையோர்களோடு போரிட்டிருக்கின்ற அந்த சோழ மன்னனுடைய படைகளோடு அவர்களும் போரிட்டு அவர்களையும் விரட்டி அடிக்கின்றார்கள். ஆகவே இந்த நிலையில் மதுராபுரி நம்முடைய கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய ஷைதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்களுடைய தலைமையின் கீழ் மதுராபுரி அமைகின்றது. ஆகவே அவங்களுடைய தீன் பணி அவங்களுடைய இஸ்லாத்தினுடைய பணி வெற்றிகரமாக மதுரையிலே பரவுகின்றது. இப்படி சிலது நாள் அங்கே தங்கியிருந்து இன்னும் இஸ்லாத்தினுடைய பணியினை மேற்கொண்டு அதனுடைய முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் சிக்கந்தர் என்று சொல்லக்கூடிய அந்த தலகர்த்தருடைய கையிலே பொறுப்பை எல்லாம் கொடுத்துவிட்டு மீண்டும் தானும் தன்னுடைய படையோர்களையும் அழைத்து கொண்டு மீண்டும் அவர்கள் எங்கே வருகின்றார்களேயானால் தானும் தன்னுடைய சகாக்களும் தங்கியிருக்க வேண்டிய இடத்திற்கு வருகின்றார்கள். அதுபோன்று அவர்கள் வந்ததும் இந்த செய்தியை கேள்விப்படுகின்றான் நெல்லையை ஆண்டு கொண்டிருந்த கோப்பாண்டியன். அந்த கோப்பாண்டியன் பார்த்தான், நம்மளுடைய தமையனை
இவ்வாறு இந்த இஸ்லாமிய படையோர்கள் வெற்றி கொண்டு நம்முடைய பாண்டிய மன்னருக்கே ஒரு பெரிய ஒரு சேதத்தை விளைவித்து அண்ணனையும் விரட்டி அடித்து விட்டு மதுராபுரியை கைப்பற்றி விட்டார்களே, இனியும் அவர்களை இங்கு வைத்திருந்தால் நம்முடைய நாட்டுக்கும் ஆபத்து ஏற்படும் என்று கருதிய அந்த கோப்பாண்டியன் தன்னுடைய அண்ணனாகிய அதாவது ராமநாதபுரத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற விக்ரம பாண்டியன் இடத்திற்கு வந்து நடந்த செய்தியை சொல்லுகின்றான். இதை கேட்கின்றான், அவனும் கேட்டு வீறு கொண்டெழுகின்றான். நம்முடைய நாட்டுக்கு இது ஒரு பெரிய இழுக்காக இருக்கும், எங்கோ இருந்து வந்த அரபு நாட்டு படையோர்கள் நம் மண்ணில் இஸ்லாத்தை பரப்புவதற்காக அவங்களுடைய மார்க்கத்தை பரப்புவதற்காக வந்தவர்கள் மதுராபுரியை பிடித்துக் கொண்டார்கள், அண்ணனை விரட்டி விட்டார்கள் என்று செய்தி கேட்டு அவனும் வீறு கொண்டெழுந்தான். ஆகவே இப்படி இருவர்களும் ஒற்று பேசி இதற்கு தகுந்த ஒரு நேரத்தை பார்த்து நாமல் அவர்களோடு போரிட்டு இந்த மண்ணை விட்டு அவர்களை விரட்ட வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான். அப்படி இருக்கின்ற நாளையில் நம்முடைய சையீதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்களுக்கும் தான் ஏத்துவது அனுப்புகின்றார்கள். இரண்டு பேர்களை அழைத்து ராமநாதபுரத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற அந்த அரசனாகிய அதாவது விக்ரம பாண்டியனுக்கு தூது அனுப்புகின்றார்கள். தூது அனுப்பப்பட்ட அந்த இரண்டு பேர்களும் தானே சென்று விக்ரம பாண்டியனிடத்தில் சொல்லுகின்றார்கள், அதாவது எங்களுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் கண்ணியத்திற்குரிய சையீதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்களுடைய தூதராக நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம். ஆகவே இந்த நாட்டை பிடிக்க வேண்டும், நாட்டிலே பிடித்து நாங்கள் அரசாள வேண்டும். எங்களுக்கு மண்ணாசையோ எங்களுக்கு இந்த நாட்டில் உண்டான வேற எந்த ஆசையும் எங்களுக்கு கிடையாது. ஆகவே நாங்கள் வந்த நோக்கம் இஸ்லாத்தை பரப்புவதற்காக. ஆகவே இதற்கு நீங்கள் இடவழிக்க வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் உங்களிடத்திலே வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். இதற்கு நீங்கள் தகுந்த பதிலை சொல்ல வேண்டும் என்று கேட்டதும் இதை கேட்ட விக்ரம பாண்டியன் அவர்களுக்கு பதில் சொல்லி அனுப்புகின்றார், எங்களுடைய நாட்டிற்கு வந்து எங்களுடைய மண்ணிலே இருந்து கொண்டு எங்களுடைய சகோதரனையும் அதாவது அவனுடைய நாட்டையும் பிடித்து அவனை விரட்டிவிட்ட உங்களுக்கு கெஞ்சிற்றும் இந்த மண்ணிலே இடமில்லை. உறுதியாக போய் சொல்லுங்கள் உங்களுடைய தலைவருக்கு, நாங்கள் உங்களோடு போரிட்டு எங்களுடைய வீர பாரம்பரியத்தை காப்பாற்றியே தீருவோம். பாண்டியர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பாரம்பரியத்தை காத்தே தீருவோம். ஆகவே எங்களுடைய உடலில் உயிருக்கு வரை நாங்கள் போரிட்டு மடிவதை தவிர உங்களுக்கு அடிபணிவது எங்களுக்கு எங்களுடைய மரபல்ல என்று ரொம்ப வீரமாகவும் தீரமாகவும் சொல்லி அனுப்பினான் அந்த விக்ரம பாண்டியன். இதை கேட்ட அந்த தூதுவர்கள் ஓடோடி வந்து நம்முடைய சையீதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்களுக்கு அறிவிக்கின்றார்கள். அது கேட்டு அவர்களும் மனதிலே நினைத்து எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா ஆண்டவனுடைய நாட்டம் அப்படியாக இருந்தால் அதுவும் நடக்கட்டும், இஸ்லாத்திற்காக வேண்டி சத்திய சன்மார்க்கத்திற்காக வேண்டி நாம் எதுவும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று அவர்கள் தானும் தன்னுடைய சகாக்களுக்கெல்லாம் சொல்லி அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இவ்வாறு எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் தன்னுடைய கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய ஷஹீதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா தன்னுடைய முதல் தளபதியாகிய தலகர்தரே அப்பாஸ் என்று சொல்லக்கூடியவர்களை அருகில் அழைத்திடுவார், அன்போடு சொல்லிடுவார், என்னுடைய தலகர்தரே வீரமுள்ள அப்பாஸே, இனி நாம் என்ன செய்வது, அல்லாஹ்வுடைய நாட்டு அப்படியா இருந்தா நாம் அதற்கு தயாராகிக் கொள்ள வேண்டும் என்று தயாராகினார்கள். பாண்டிய மன்னனுடைய படைகளும் தயாராகியது. ஆகவே இவ்வாறு தன்னுடைய படையோர்களை தயார் செய்த நம்முடைய சையீதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்கள் அப்பாஸ் அவர்களையும் ஷம்சுதீன் அவர்களையும் மொயினுதீன் அவர்களையும் காதீர் அவர்களையும் இன்னும் ஹக்கீம் அவர்களையும் இது போன்று ஐந்து தலைவர்களை நியமித்து ஐந்து படைகளை தானே பிரித்து போர்க்களத்துக்கு அனுப்பி வைத்தார்கள். அதுபோன்று போர்க்களத்திலே வந்து அவர்களும் போர் முரசங்களை அடித்து சண்டைக்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள், தூது அனுப்புகின்றார்கள். இதை கேட்ட அந்த விக்ரம பாண்டியன் அவனும் பார்க்கின்றான், ஆஹா, அரபு நாட்டார்கள் படைக்கு தயாராகிவிட்டார்கள், சண்டைக்கு தயாராகிவிட்டார்கள் என்று உடனே தன்னுடைய தலகர்த்தனாகிய அதிவீர பாண்டியன் அழைக்கின்றான்.
அதிவீர பாண்டியன் அழைத்து சொல்லுகின்றான், நீனும் தயாராகிக் கொள் என்று. உடனே அந்த அதிவீர பாண்டியனுடைய தலைமையின் கீழ் சுந்தரபாண்டியன், சவுந்தர பாண்டியன், உக்கிரம பாண்டியன், கலிகால பாண்டியன், ஜெயவீர பாண்டியன் என்று சொல்லக்கூடிய ஐந்து பாண்டியர்களை தலைமை தாங்கி ஐந்து வகையான படைகளையும் திரட்டிக் கொண்டு அவர்களும் போர்க்களத்துக்கு வருகின்றார்கள். இந்த முறையிலே போர்க்களத்திலே வந்ததும் அந்த அதிவீர பாண்டியன் என்று சொல்லக்கூடிய அந்த பட தளபதி செய்யதினா அப்பாசு தலகர்த்தருடைய முன்பதாக வந்து சொல்லுகின்றார், இஸ்லாமிய படைத்தலைவனே, அதாவது நீங்கள் எங்களுடைய நாட்டிற்கு வந்து எங்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்யக்கூடியவர்கள், எங்க நாட்டையும் பிடித்து எங்களுடைய மன்னனையும் மிரட்டி இருக்கின்றீர்கள். ஆகையினால உங்களுக்கு நல்ல ஒரு வீரம் இருந்தார், நல்ல ஒரு விவேகம் இருந்தார், போர்க்களத்திலே சந்திப்போ வா என்று சண்டை கிளைத்தார்கள். இது போன்று அந்த சண்டை களத்திலே முதலாவது நாள் அன்று சண்டை ரொம்ப உக்கிரமாக சண்டை போர் நடக்கின்றது. அப்படி நடக்கக்கூடிய நேரத்தில் முதலாவது நாள் போர் அன்று தானும் தன்னுடைய சகாக்களுமாக ஐந்து வீரர்களும் தான் ஒன்றாக கூடி அணிவகுத்து அந்த பாண்டிய மன்னனுடைய படை மீது தானே புகுதுகின்றார்கள். அப்படி புகுதக்கூடிய நேரத்தில் அங்கே சண்டையாக கூடியது சுபஹான் அல்லா, சாமானியமாவுடைய ஒரு சண்டை அல்ல. இருதரப்பார்களும் அவரவர்களுடைய போர்க்கருவிகளை தான் ஏற்றொடுத்து யுத்தங்களும் செய்திடுவார், சண்டைகளும் இணைந்திடுவார். பயங்கரமாவுடைய சண்டை, உக்கிரமான ஒரு போர் நடக்கின்றது. அப்படி நடக்கக்கூடிய நேரத்தில் இந்த காதீர் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த போர்படையிலே தளபதியாக வந்த சுந்தரபாண்டியன், சவுந்தரபாண்டியன் என்று சொல்லக்கூடிய இரு பாண்டியர்களை தானே சந்திக்கின்றார். சந்தித்து போரிடக்கூடிய நேரத்தில் காதீர் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த இரண்டு பேர்களில் ஒருவனை தானே வெட்டி வீழ்த்தி விடுகின்றார்கள். அந்த சுந்தரபாண்டியன் என்று சொல்லக்கூடியவன் வெட்டுண்டு கீழே விழுகின்றான். இதை அறிந்தவர்கள் ஓடோடி சென்று அந்த சுந்தரபாண்டியனுக்கு அறிவிக்கின்றார்கள். அது கேட்டதும் தன்னுடைய தம்பி மாண்டு விட்டானா என்று அவன் விரைந்து வருகின்றான். விரைந்து வந்து இந்த காதீர் என்று சொல்லக்கூடிய அவர்களோடு போரிட்டு அவர்களையும் அந்த இடத்திலே வெட்டி வீழ்த்துகின்றான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இப்படி இந்தவாறு அங்கே சண்டை, உக்கிரமான போர் நடக்கின்றது, உக்கிரமான சண்டை நடக்கின்றது. அதே நேரத்தில் இன்னும் வந்த படையோர்கள் எல்லாம் இப்படி ஒருவருக்கொருவர் தானே போரிட்டு மாண்டவர்கள் போக மீண்டவர்கள் புறங்காட்டி ஓடக்கூடிய நேரத்தில் நம்முடைய மதிப்பிற்குரிய ஷம்சுத்தீன் என்று சொல்லக்கூடிய அந்த தலகர்த்தராக கூடியவர்கள் மீண்டும் அந்த படைக்குள் தான் புகுந்து சண்டையிட்டு நின்றேடுவார். ஷம்சுத்தீன் தளபதியும் போரிட்டு நின்றிடுவார், ஷம்சுத்தீன் தளபதியும் போரிட்டு நின்றிடுவார், ஷம்சுத்தீன் தளபதியும். இவ்விதமாக முதலாவது நாள் போர் ரொம்ப உக்கிரமடைந்து இறுதியாக அந்த சவுந்தரபாண்டியனையும் சுந்தரபாண்டியனையும் வெற்றி வீழ்த்தியதன் காரணமாக அந்த படைகள் புறங்காட்டி ஓடுகின்றார்கள். ஆகவே அந்த படைக்கு தளபதியாக வந்த அதிவீர பாண்டியனும் இன்னும் உக்கிரம பாண்டியனுடைய மகன் சந்திரபாண்டியன் என்று சொல்லக்கூடியவர் அவனும் இந்த செய்தியை கேட்டு உடனே இறந்தவர்களை எடுத்துக்கொண்டு இன்னும் அவன் கோட்டைக்கு செல்லுகின்றார்கள். அப்படி சென்ற இடத்தில் அந்த விக்கிரம பாண்டியன் நடந்த ஒரு போர் விஷயங்களை பற்றி கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த போர் தளபதி எல்லா விவரத்தையும் எடுத்து சொன்னான். இதை கேட்டதும் அந்த விக்கிரம பாண்டியனுடைய மனதிலே ஒரு பெரும் பேர் இழப்பாக தெரிந்தது. இறந்த இரண்டு வீரர்களும் அவனுடைய சொந்த மருமக்கமார்கள். இப்படி மருமகனை பலி கொடுத்த அந்த விக்கிரம பாண்டியன் படைக்கு தளபதியாக சென்ற அதிவீர பாண்டியனை கேட்கின்றான், நீ சென்றதும் அந்த இஸ்லாமிய படையினுடைய தளபதியிடத்தில் போய் நீ ஏதோ பேசி நின்றதும் ஏதோ நீ அவர்களுக்கு உடந்தையாக இருப்பதை போன்று எங்களுக்கு தெரியப்படுகின்றது. ஆகவே நீ இதுக்கு ரெண்டகம் செய்வாயானால் உண்மையில்
நீ என்னுடைய தளகர்த்தன் அல்ல, இந்த படையினுடைய ஒரு வீரமிக்க ஒரு தளபதி அல்ல, ஆகையினால நீ பிறந்த மண்ணுக்கு துரோகம் செய்யக்கூடியவனாக இருக்கிறாய் என்று அவனை பார்த்து சொன்னதும், இதை கேட்ட அதிவீர பாண்டியன் ரொம்ப ஆவேசத்தோடும் ஆத்திரத்தோடும் அரசனுக்கு ஆணையிட்டு சொல்லுகின்றான், மன்னனே, நான் மாற்றான் ஒருவனுக்கு எக்காரணத்தை கொண்டு நான் அடிமையாக மாட்டேன், பிறந்த மண்ணுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன், உண்ட வீட்டிற்கு நான் ரெண்டகம் செய்ய மாட்டேன், இது என்னுடைய உறுதியான வார்த்தையாக இருக்கும், ஆகவே நீங்கள் சொல்வதை போன்று நான் செய்யக்கூடியவனாக இருப்பேனே, ஆனால் நாளைய போரிலே அவர்களை வென்று வருவேன், இல்லை என்றால் அந்த போர்க்களத்திலே வீர மரணம் அடைந்து வருவேன் என்று வீராவசத்தோடு பேசினான். ஆகவே இதை கேட்டு அவனும் சந்தோஷப்பட்டான். இவ்வாறு முதல் நாள் போர் முடிகின்ற அதுபோன்று இரண்டாவது நாள் அன்று நம்முடைய ஷஹீதுனா இப்ராஹிம் ஷஹீது அலியுல்லா அவர்களுடைய தளகர்த்தர்களாகிய அப்பாஸ் அவர்களும் மற்றும் உள்ள வீரர்களுமாக படையோர்களைத்தான் திரட்டி கொண்டு அதுபோன்று போர்பரணிகளைத்தான் அடித்து சண்டைக்களத்தில் வந்து தயாராகி கொண்டிருக்கும் போது அதிதெரிந்த பாண்டியனும் பாண்டியனுடைய படைகளும் தான் வந்து இரண்டாவது நாளும் அதுபோன்று அங்க சண்டைக்களத்தில் தயாரானார்கள். இரண்டு படைகளுக்கும் தானே போர் நடக்கின்றது. போர் என்று சொன்னால் சாமானியமாவுடைய ஒரு போர் அல்ல, ரொம்ப உக்கிரமான போர். இது போன்று அந்த நடக்க வேண்டிய சண்டை காட்சிகளைத்தானே கண்டுகொண்டிருக்கின்ற தளகர்த்தர் அப்பாஸ் ஆகக்கூடியவர்கள் மனதில் நினைக்கின்றார், ஆண்டவனே, இந்த மாவீரனுடைய படைகள் முன்னேறி கொண்டு வருகின்றார்களே, ஆகவே இவர்களை நாம் எவ்வாறு வெல்வது என்று அவர்களுடைய குதிரையின் மீது தானே ஆவேசமாக ஏறி பாய்ந்தங்கே வந்திடுவார் அப்பாஸ் வீரருமே. வருகின்ற நேரம் அதில் வல்லவன் கிருபையினால் இவ்வாறு இரண்டாவது நாள் போர் உக்ரமடைகின்றது. அப்படி உக்ரமடைந்து கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் அதிவீர பாண்டியனுக்கும் ஷம்சுதீனுக்கும் போர் நடக்கின்றது, நேருக்கு நேராக போர் நடக்கின்றது. அப்படி போர் நடக்க வேண்டிய நேரத்தில் ஷம்சுதீன் என்று சொல்லக்கூடிய அந்த வீரம் செறிந்த அந்த தலைவர் வந்த எதிரியினுடைய படையில் இருக்கின்ற அதிவீர பாண்டிய அந்த தளகர்த்தனை இரண்டு பேர்களும் செய்ய வேண்டிய போரிலே ஷம்சுதீனுடைய வாள் முந்துகின்றது, அவனுடைய உடலை கிழிக்கின்றது, அந்த அதிவீர பாண்டியன் மண்ணிலே மடிகின்றார். இதை கண்ட அந்த பாண்டிய படைகள் பதறுகின்றார்கள், நடுங்குகின்றார்கள். ஆகவே இப்படி படையவர்கள் எல்லாம் புறங்காட்டி ஓடுகின்ற நேரத்தில் இந்த செய்தியை போய் அந்த விக்ரம பாண்டியனுடைய மகனுக்கு சொல்லுகின்றார்கள். அவன் கேட்கின்றான், அப்படியா, நம்முடைய தளகர்த்தர் மாண்டு விட்டானா, மாண்டவனை நான் ஒரு காலம் விடமாட்டேன் என்று மீண்டும் ஓடி சென்று அந்த ஷம்சுதீனை வழிமறித்து அதாவது யுத்தம் நடக்கின்றது. அப்படி யுத்தம் நடக்கக்கூடிய நேரத்தில் தந்திரமான முறையிலே படையோர்களை புறங்காட்ட செய்து இந்த ஷம்சுதீன் அதுபோன்று அவர்களை தானே விரட்டி வெட்டக்கூடிய நேரத்தில் மறைவான இடத்திலே படைகளை பதுக்கி வைத்திருந்த அந்த படையோர்கள் புண்பதாக ஓடி வந்து ஷம்சுதீன் என்று சொல்லக்கூடிய அந்த மாவீரரையும் அந்த இடத்திலே வெட்டி வீழ்த்துகின்றார்கள். அவர்களும் கீழே விழுகின்றார்கள், இறைவனடி சேருகின்றார்கள். இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவ்வாறு அந்த சண்டை முடிகின்றது. அதுபோன்று சண்டை நிறுத்திக் கொண்டு அவர் அவருடைய கூடாரங்களுக்கு திரும்புகின்றார்கள். அதே நேரத்தில் மரணமடைந்த ஷம்சுதீன் அவர்களையும் எடுத்து சென்று நம்முடைய கண்ணியத்திற்குரிய ஷஹீதுனா இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா அவங்களுடைய முன்னிலையிலே போய் நடந்த விவரத்தை சொன்னார்கள். அதை கேட்டு அவர்களும் ஆண்டவன்பால் துவா செய்து ஷம்சுதீன் அவர்களுக்கு இறுதி மரியாதை செய்து நல்லடக்கம் செய்திடுவார் நடிமார்கள் கூட நின்றி நல்லோர்கள் கூட ஷம்சுதீன் வீரரையும் அவர்கள் நல்லடக்கம் செய்திடுவார் இவ்வாறு அந்த இரண்டாவது நாள் போர் முடிகின்றது. மூன்றாவது நாள் போர் ஆரம்பமாகின்றது. மூன்றாம் நாள் போரிலேயும் அது போன்று பெரிய படையோர்கள் வந்து அணுகின்றார்கள். அந்த படையிலே அப்பாஸ் தலைமை தாங்கி அவர்களும்
அங்கே செல்லுகின்றார்கள். செல்லக்கூடிய நேரத்தில் இருதரப்பிலும் அதிகமான போர் உக்ரமடைகின்றது. இறுதியான நேரத்தில் விக்ரம பாண்டியனுடைய மகனும் இந்த படை தளகர்த்தராகிய அப்பாஸும் மோதுகின்றார்கள். மோதக்கூடிய நேரத்தில் சூழ்ச்சிகளையும் யுத்த தந்திரங்களையும் அறிந்த விக்ரம பாண்டியனுடைய மகன் அந்த சந்திரபாண்டியன் என்று சொல்லப்பட்ட அந்த மாவீரன் அவர்களை மாறாகத்தானே அழைத்து சென்று எதிரிகள் மறைந்திருக்கின்ற இடத்திற்கு அழைத்து சென்று அந்த அப்பாஸ் என்று சொல்லக்கூடிய தளகர்த்தரை பின்புறமாக வந்து அவர்களை தாக்கி விடுகின்றார்கள். ஒத்தையில் எத்தனை நேரமாக அவர்கள் போரிட முடியும்? ஆகவே இறுதியில் அந்த பாண்டியனுடைய படையிலே சிக்குண்டு, அதாவது எதிரி ஒருவனால் எய்யப்பட்ட அந்த ஈட்டி, எடுத்து குத்தப்பட்ட அந்த ஈட்டியினுடைய குத்தால இன்னும் மாவீரர், தளகர்த்தர், அப்பாஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த மண்ணிலே சாகின்றார்கள். அவர்களும் இந்த மண்ணிலே விழுந்து மரணிக்கின்றார்கள். இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இப்படி மாபெரும் தளகர்த்தராகி அப்பாஸும் அடைந்ததை கண்ட எதிரி படையோர்களும் புறங்காட்டுகின்றார்கள். அதே நேரத்தில் இஸ்லாமிய படையோர்களும் அதிவேகமாக ஓடோடி வந்து அப்பாஸ் அவர்களை வாரி எடுத்து சையதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா இருக்க வேண்டிய இடத்திற்கு கொண்டு சென்று அவர்களை அவர்களும் பார்த்து எல் பேர்களும் பார்த்து மனதிலே தாங்கொண்ணாத துக்கத்தோடும் வருத்தத்தோடும் அவர்களுக்கு இறுதி கடமைகளை முடித்து அவரை பேர்களுமாகத்தானே கூடிய அங்க நல்லடக்கம் செய்தேடுவார் அப்பாஸ் மந்திரியை. ஹக்கினிலே துவாவும் செய்தார்கள். சுபஹான் அல்லாஹ். இந்த முறையிலே மூன்றாம் நாள் போர் முடிகின்றது. நான்காவது நாள் போர் ஆரம்பமாகின்றது. அதுபோன்று நான்காவது நாள் போரிலேயும் அதிகமான முறையிலே படைகளை கொண்டு வந்து, அதாவது இந்த விக்ரம பாண்டியனுடைய தம்பி கோப்பாண்டியன் என்று சொல்லப்பட்டவன் வந்து போரிடுகின்றான். அந்த போரிடக்கூடிய நேரத்தில் நம்முடைய மதிப்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய ஷஹீதுனா இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லாவுடைய தவ புதல்வராகிய அபு தாஹிர் என்று சொல்லப்பட்டவர்கள் தலைமை தாங்கி அந்த படைக்கு வருகின்றார்கள். அப்படி படையிலே போர் உக்ரமாக நடந்து கொண்டிருக்கும் போது கோப்பாண்டியனும் நம்முடைய மதிப்பிற்குரிய ஷஹீதுனா அபு தாஹிர் அவர்களும் நேருக்கு நேர் மோதுகின்றார்கள். இறுதியில் அபு தாஹிருடைய வாள் அவன் மீது பதம் பார்க்கின்றது. அவங்களுடைய கையில வைத்திருக்கக்கூடிய வேதாயுதத்தை கொண்டு தாக்குகின்றார்கள். கோப்பாண்டியனும் அடிந்து கீழே விழுகின்றான், அவனும் மரணிக்கின்றான். அது கண்ட எதிரி படையோர்கள் புறங்காட்டி ஓடுகின்றார்கள். தன்னுடைய படைகளை தானே திருப்பிக் கொண்டு தானும் தன்னுடைய சகாக்களுமாக பாவா இருக்கின்ற இடத்திற்கு வந்து பாதத்தை பணிந்து நடந்த சண்டையை செய்து சொல்லி அன்று அனைவர்களும் இறைவனுடைய பாலில் தானே துவா செய்தவர்களாக இருக்கின்றார்கள். இவ்வாறு நான்காவது நாள் போர் முடிகின்றது. அப்படி நான்காவது நாள் போர் முடிந்ததும் ஐந்தாவது நாள் போர் ஆரம்பமாகின்றது. ஐந்தாவது நாள் போர் அன்றைக்கு நம்முடைய மதிப்பிற்குரிய ஷஹீதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்களும் அவர்களுடைய அன்பு மகன் அபு தாஹிர் அவர்களும் இன்னும் மற்றவர்களுமாகத்தானே கூடாரங்களை விட்டு பயணப்பட்டு சண்டைக்களத்துக்கு வருகின்றார்கள். வந்த இடத்துல அந்த பாண்டிய மன்னனுடைய படையோர்கள் எல்லாம் மீண்டும் வேகமான முறையிலே படைகளை திரட்டி கொண்டு விக்ரம பாண்டியனுடைய மகன் சந்திர பாண்டியன் என்று சொல்லக்கூடியவன் வேண்டுமான படைகளை திரட்டி கொண்டு வந்து சண்டைக்களத்திலே இன்னும் சண்டை உக்ரமான முறையிலே சண்டை ஆரம்பமாகின்றது. அப்படி ஆரம்பமாக கூடிய நேரத்தில் அங்கு எங்கு பார்த்தாலும் ரத்த ஆறுகள் ஓடுகின்றது. பிணங்கள் குவியல் குவியலாகத்தான் கிடக்குகின்றது. இதை கண்ணுற்ற அந்த சந்திரபாண்டியின் மனதிலே பதறி அடித்துக் கொண்டு அந்த படைகளுக்கெல்லாம் முன்பதாகத்தானே ஓடோடி வந்திடுவார் பாண்டியனும் மன்னவனும். வருகின்ற நேரம் அதில் அதை கண்டார்கள் அபு தாஹிரும். இப்படி ஐந்தாவது நாள் போர் உக்ரமாக நடந்து கொண்டிருக்கும் போது அபு தாஹிர் அவர்கள் வருகையை கண்ட அந்த சந்திரபாண்டியன் அவன் பார்த்தான் அபு தாஹிர் வருகிறார்கள் என்று தன்னுடைய போர் படை தளபதியாகிய பராக்கிரம பாண்டியனை முன்னணியாக அனுப்பி வைத்தான்.
அவனும் ஓடோடி வந்து மோதுகின்றான். மோதுகின்ற நேரத்தில் பாமா அவர்களுக்கும் அவர்களுக்கும் இரண்டு பேர்களுக்கும் உக்கிரமான போர் நடக்கின்றது. இறுதியில் அபு தாஹிருடைய வாள் அவனையும் பதம் பார்க்கின்றது. அது போன்று அவங்களுடைய கைவாளுக்கு வெட்டுண்டு கீழே விழுந்து மடிகின்றான் அந்த பாண்டியனாக கூடிய பராக்கிரம பாண்டியன். அப்படி மடிந்ததும் தலகர்த்தன் மடிந்ததும் இதை கண்டவர்கள் எல்லாம் புறங்காட்டி அந்த பாண்டிய படைகள் பின்வாங்குகின்றது. நம்முடைய அபு தாஹிர் அவர்கள் நம்முடைய படைகளை தான் அணி திரட்டி கொண்டு மீண்டும் கூடாரத்துக்கு வருகின்றார். இப்படி ஐந்தாவது நாள் போர் முடிகின்றது. ஆறாவது நாள் அன்று அதுபோலவே படைகளை தான் திரட்டி கொண்டு அந்த பாண்டிய படைகள் படைக்களத்திலே வந்து சண்டைக்களுக்கு அழைக்கின்றார்கள். இந்த காட்சியை கண்ணுற்ற ஷய்யது இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லாவுடைய அருமை மைத்துனராகிய ஜெய்னுல்லாபதீன் என்று சொல்லக்கூடியவர் அதுக்கு படைக்கு தலகர்த்தராக படையத்தான திரட்டி கொண்டு வந்து சண்டை கழம் வந்திடுவார். ஜெய்னுல்லாபதீனும் இந்த விதமாக சண்டை களத்திற்கு வந்து அவர்களும் தயாராகி கொண்டார்கள். போர் நடக்கின்றது, போர் உச்சகட்டம் அடைகின்றது. அப்படி அடையக்கூடிய நேரத்தில் இந்த ஜெய்னுல்லாபதீன் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த படையிலே போய் புகுந்ததும் அன்றைக்கு வந்த அந்த போர் தளபதியாக கூடியவன் ஜெய்னுல்லாபதீனோடு வந்து மோதுகின்றார். அப்படி மோதக்கூடிய நேரத்தில் இரண்டு பேர்களுக்கும் போர் உச்சமாகின்றது. அப்படி உச்சமாக கூடிய நேரத்தில் அவங்களுடைய வீர தீரத்தையும் பார்த்த அந்த எதிரியானவன் போர் தந்திரமாக அவர்களை வெட்டி வீழ்த்தி விடுகின்றான். அவர்களும் கீழே விழுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய பதவிக்கு ஆளாகின்றார்கள். இம்முறையிலே ஜெய்னுல்லாபதீன் அவர்களும் அந்த மண்ணிலே மரணிக்கின்றார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இப்படி தலகர்த்தர் மாண்டதும் நேரம் அஸ்தமித்ததும் படைகளைத்தானே அவர்கள் அவர்களுடைய கூடாரங்களுக்கு திருப்பி சென்று விட்டார்கள். இப்படி ஜெய்னுல்லாபதீன் அவர்களை கொண்டு வந்து ஷய்யது இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவங்களுடைய முன்னிலையிலே கொண்டு வந்ததும் மைத்துனர் மரணத்தை பார்த்து அவங்களுடைய மனதிலே ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்து அவர்களுக்கு செய்யக்கூடிய இறுதி கடமைகளை எல்லாம் முடித்து நல்லடக்கம் செய்தார்கள். ஆறாம் நாள் போர் முடிகின்றது. ஏழாவது நாள் அன்று அதுபோன்று அந்த மண்ணிலே போர் வீரர்கள் எல்லாம் எதிரி படையோர்கள் எல்லாம் படைகளைத்தானே கொண்டு வந்து அது போன்று சண்டை கலைக்கின்றார்கள். அப்படி அழைக்கக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய அபு தாஹிர் அவர்களும் இன்னும் தன்னோடு இருக்கின்ற அந்த இமையா என்று சொல்லக்கூடிய கூட்டத்தை சார்ந்த அந்த மாபெரும் தலைவரும் மற்றவர்களுமாக கூடி ஏழாம் நாள் போருக்கு வருகின்றார்கள். அப்படி வந்த இடத்தில் போர் உக்ரமாக நடக்கின்றது. நடக்கக்கூடிய நேரத்தில் அந்த போருக்கு தலகர்த்தனாக வந்த விக்ரம பாண்டியனுடைய மகன் இளைய மகன் இந்திர பாண்டியன் என்று சொல்லப்பட்டவன் அவனும் வருகின்றான். அவனும் வரக்கூடிய நேரத்தில் அதாவது போர் உக்ரமாகின்றது, உக்ரமாக நடந்து கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் நம்முடைய கண்ணியத்திற்குரிய சையத் இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்களுடைய தவ புதல்வராகிய அபு தாஹிர் அவர்களுக்கும் அவனுக்கும் நீண்ட நேரம் போர் நடக்கின்றது. இறுதியில் சிங்கம் போல பாய்ந்து அவனையும் தானே வெற்றி வீழ்த்துகின்றார்கள். அவரும் கீழே விழுகின்றான், மரணிக்கின்றான். அது கண்ட படையவர்கள் எல்லாம் புறங்காட்டி ஓடுகின்றார்கள். அபு தாஹிர் தன்னுடைய படைகளை தானே திருப்பி கொண்டு பாவா இருக்கின்ற படங்கிற்கு வந்து பாதம் பணிந்திடுவார், பணிவோடு நின்றிடுவார். நடந்ததை சொல்லிடுவார், கேட்டு நாயனிடம் துவாவும் செய்தார்கள். ஏழாம் நாள் போர் முடிகின்றது. எட்டாவது நாள் காலை வெள்ளிக்கிழமை யோமல் ஜும்மாவுடைய நாள் ஆகையினால் ஜும்மாவுடைய தினமாக இருக்கின்ற நாம் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மாவை தொழ வேண்டுமே என்று அவங்கள் இருக்கின்ற இடத்தை விட்டு 4 மைலுக்கு அப்புறமாக தொழுவதற்கு வேண்டிய ஒரு இடத்தையெல்லாம் தயார் செய்து தன்னுடைய கூடாரத்தையும் கூட்டத்தையும் பாதுகாப்பதற்கு இந்த இமையான் என்று சொல்லக்கூடிய அந்த பெரும் கூட்டத்தையும் அந்த இமையானையும் அந்த இடத்திலே அவர்கள் பாதுகாவலாக வைத்துவிட்டு மற்றவர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு வெள்ளிக்கிழமை யோமல் ஜும்மாவுடைய தொழுகைக்காக சென்று விட்டார்கள். தெரிந்த அந்த விக்ரம பாண்டியன் தன்னுடைய தலகர்த்தர்களை கேட்கின்றான், ஏன் இன்னும் இந்த அரபு நாட்டு படையவர்கள் வரவில்லை என்று கேட்கும் பொழுது சொல்லுகின்றார்கள், இன்று வெள்ளிக்கிழமை எல்லாரும் தொழுகைக்கு சென்றிருக்கிறார்கள் என்று.
இது நமக்கு நல்ல ஒரு தருணம் என்று தெரிந்த அந்த விக்ரம பாண்டியன் தானும் தன்னுடைய படையோர்களை எல்லாம் திரட்டி கொண்டு அவங்கள் இருக்க வேண்டிய இடத்துக்கு வருகின்றார். இப்படி வர வேண்டிய நேரத்தில் அதே இடத்தில் இமயானும் இமயானுடைய கூட்டத்தார்களும் காவல் காத்து கொண்டிருக்கின்றவர்கள். வந்த அந்த விக்ரம பாண்டியனும் அவனுடைய கூட்டத்தார்களையும் தான் எதிர்த்து போரிடுகின்றார்கள். அப்படி போரிடக்கூடிய நேரத்தில் போர் உக்ரமடைந்து அந்த விக்ரமாண்டி என்று சொல்லக்கூடிய அந்த அநியாயக்காரன் இமையானவர்களைத்தான் வெட்டி வீழ்த்தி விட்டு அவனும் திரும்புகின்றார். அதே நேரத்தில் நினைக்கின்றான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த இப்ராஹிம் ஷஹீத் என்று சொல்லக்கூடிய அந்த மாவீரர் வந்து விடுவார், வந்தால் ஆபத்தாகிவிடும் என்று விக்ரம பாண்டியன் தன்னுடைய படையவர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு அவன் கோட்டைக்கு ஓடி விடுகின்றார். அதுபோன்று தொழுகி முடித்துக் கொண்டு வந்த இப்ராஹிம் ஷஹீத் ஒலியுல்லாவும் தன்னுடைய சகாக்களுமாக வந்து பார்க்கின்றார்கள், இமையான் மரணித்திருக்கின்றார். இதை கண்டு ரொம்ப வேதனையுற்று அவர்கள் அவர்களை எடுத்து நல்லடக்கம் செய்துவிட்டு அல்லாவின்பால் துவா செய்தவர்களாக இருக்கின்றார்கள். அன்றைக்கு எட்டாம் நாள் போர் முடிகின்றது. மறுநாள் ஒன்பதாவது நாள் காலை சூரியன் உதயமாயிற்று. அதுபோல் அவர்களும் சுறுசுறுப்பான முறையிலே படைக்கு தயாரானார்கள். எதிரி படையோர்களும் பாண்டிய நாட்டு படையோர்களும் அதுபோன்று படைக்களத்திற்கு வந்து தயாராகி கொண்டார்கள். அன்றைய போரிலே அபு தாஹிர் அவர்கள் தலைமை தாங்கி தானும் தன்னுடைய சகாக்களுமாக வந்து போரிட்டார்கள். அப்படி போரிடக்கூடிய நேரத்தில் போர் உக்ரமாகியது. இறுதியில் அந்த விக்ரம பாண்டி என்று சொல்லக்கூடிய அந்த கொடியவன் இரண்டு பேர்களும் நேருக்கு நேராக மோதுகின்றார்கள். போர் தந்திரத்திலையும் யுக்தியிலையும் சிறந்த அந்த விக்ரம பாண்டி என்று சொல்லக்கூடிய அவன் அவனுடைய போர் யுக்தியால நம்மளுடைய மதிப்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய சைதுனா அபு தாஹிர் அவர்களைத்தானே வெட்டி வீழ்த்துகின்றான். அவர்களும் நிறைய பேர்களை கொண்டு குவித்து விட்டு அவர்கள் தாகத்தாலும் தன்னை மறந்தவர்களாகவும் இருந்த தருணத்தில் அவர்களையும் வெட்டி வீழ்த்துகின்றான். அவர்களும் கீழே விழுகின்றார்கள். இந்த மண்ணிலே அவர்களுடைய இன்னுயிரும் பிரிகின்றது. இந்நாளில்லாஹி வைன்னா இலைஹி ராஜிஊன். ஆகவே இதை கண்ட படையோர்கள் அப்படியே புறங்காட்டுகின்றார்கள். விக்ரம பாண்டியனும் படையைத்தானே திரட்டி கொண்டு அவன் பின்வாங்கி விட்டான். அதுபோன்று மரணித்த அபு தாஹிர் அவர்களையும் எடுத்துக்கொண்டு இஸ்லாமிய மாவீரர்கள் எல்லாம் ஒன்று கூடி இப்ராஹிம் ஷஹீத் ஒலியுல்லாவுடைய முன்னிலையில் வருகின்றார்கள். இறந்த மகனாரை காணுகின்றார். அவர்களுடைய குடும்பத்தார் உத்தார் உறவினர்கள் எல்லாம் பார்க்கின்றார்கள், கண்கலங்குகின்றார்கள். தீனுக்காக சத்திய சன்மார்க்கத்திற்காக இந்த மண்ணிலே தன் உயிரை தியாகம் செய்த தன்னுடைய அருமை மகரை முத்தி முகந்து இன்னும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய இறுதி மரியாதைகளை எல்லாம் செய்து முடித்து அந்த மண்ணிலே அவர்களையும் நல்லடக்கம் செய்து அவர்களுக்காக வேண்டி துவா செய்தார்கள். இப்படி ஒன்பதாவது நாள் போர் முடிகின்றது. ஆகவே பத்தாவது நாள் அன்று அதுபோலவே அந்த விக்ரம பாண்டியன் வீறு கொண்டு அவனுடைய படையோர்களை எல்லாம் திரட்டி கொண்டு எழுந்தான். அதே நேரத்தில் நம்முடைய மதிப்பிற்குரிய ஷஹீதுனா இப்ராஹிம் ஷஹீத் ஒலியுல்லா அவர்களும் அவர்களோடு இருக்கின்ற மற்றவர்களையும் ஒன்றாக சேர்த்து கொண்டு இன்னும் படைக்கு ஆயத்தமானார்கள். அதுபோல படைக்களத்துக்கு வருகின்றார்கள். இரண்டு படைகளும் பொருந்துகின்றது. சண்டை உக்ரமாக போர் நடக்கின்றது. அப்படி நடந்து கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் அந்த விக்ரம பாண்டியனை கண்ணுற்ற இப்ராஹிம் ஷஹீத் ஒலியுல்லா நேரே சென்று அவனோடு உரையாடுகின்றார்கள். அவங்களுடைய உரையாடல் என்னவென்றால், இவ்வளவு பெரும் யுத்தத்தை ஏற்படுத்தி பல்லாயிரக்கணக்கான மக்களை பலி கொண்டு விட்டாயே, ஆகவே எங்களுடைய சொல்லுக்கு இடம் கொடுத்திருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்காது என்று அவனுக்கு வேண்டிய உபதேசங்களை சொல்லி அவன் கேட்காத காரணத்தால் மீண்டும் ரெண்டு பேர்களுக்கும் போர் நடக்கின்றது. அந்த போரினுடைய ஒரு முடிவு என்ன ஆகின்றது என்றார், சையதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுள்ள அவங்களுடைய கையில் இருந்த வாளாயுதத்தால் அந்த விக்ரம பாண்டியனை வெட்டி வீழ்த்துகின்றார்கள். அவனும் கீழே விழுகின்றான். அந்த பாண்டிய மண்ணிலே அவனுடைய உயிரையும் நீத்துக் கொள்கின்றான். அவனும் மரணிக்கின்றான். ஆகவே இப்படி போர் நடந்த முடிந்ததை பார்த்த மற்றவர்கள் எல்லாம் அவர் அவருடைய ஆயுதங்களை கொண்டு வந்து அவங்களுடைய காலடியிலே சமர்ப்பித்து சரணடைகின்றார்கள், கோட்டையை பிடிக்கின்றார்கள். ஆகவே இது போன்று ஷஹீதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுள்ள அந்த பவுந்திர மாணிக்க பட்டினம் என்று சொல்லக்கூடிய அந்த கோட்டையை தானே கைப்பற்றி தானும் தன்னுடைய சகாக்களுமாக அங்கு சென்று இன்னும் அங்கு உண்டான எல்லா விதமான நிலவரைகளையும் பொருளாதாரங்களையும் கைப்பற்றி இன்னும் அந்த கோட்டையை கைப்பிடித்து இன்னும் அங்கு செய்ய வேண்டிய முறைகளை எல்லாம் செய்து முடித்து நம்முடைய ஷஹீதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அந்த பவுந்திரமாணிக்க பட்டினத்தில் தன்னுடைய எண்ணத்தையும்
தன்னுடைய அபிமானமான ஒரு நிலையையும் புரிந்து கொண்ட மற்ற சகாக்களுக்கு சொன்னார்கள், நாம் எதற்காக இந்த மண்ணிற்கு வந்தோமோ அந்த காரியத்தை நாம் இன்னும் நிறைவுபடுத்த வேண்டும் என்று இஸ்லாத்தினுடைய தன்மையை பற்றி அந்த மக்கள் மத்தியிலே விரிவுபடுத்தி விளக்கிக் கொண்டிருக்கின்ற போது தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர் இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய அவருடைய மகன் இஷாக் அவர்களுக்கு கல்யாணத்துடைய வயது இருந்த காரணத்தை கொண்டு தன் கூட பிறந்த சகோதரியாகிய ராபியாவுடைய மகளை ஜெய்னப் என்று சொல்லக்கூடிய பெண்ணை எல்லாருமாக ஒன்று கூடி அந்த பவுந்தரமாணிக்க பட்டினத்தின் அரமனையின் கோட்டையில் வைத்து அவர்களுக்கு மனம் முடித்து இன்னும் மணமக்கள் இரண்டு பேர்களையும் அன்போடு வாழ்த்தி போற்றி ஷயீத்னா இப்ராஹிம் ஷஹீத் வலியுள்ள தன்னுடைய வாரிசாக தன்னுடைய மகனை அந்த மாணிக்க பட்டினத்திற்கு இளவரசராக பட்டமும் சூட்டி வைத்துவிட்டு தான் பெற்ற செல்வ மகனாகிய ஜெய்னுல்லா பித்தின் என்று சொல்லக்கூடியவர்களும் மற்ற ஏனைய படையோர்களையும் தானே சேர்த்து நீங்கள் எல்பேர்களும் மீண்டும் மதினாவுக்கு சென்று இங்கு நடந்த விவரத்தை எடுத்து கூறி நீங்கள் மதினாவுக்கு செல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பி வைத்துவிட்டு தானும் தன்னுடைய குடும்பத்தார்களுமாக அந்த பவுந்தரமாணிக்கப்பட்டினத்தில் சீரோடு சிறப்போடு செல்வத்தோடு வாழ்ந்து வருகின்றார்கள் வல்லவன் கிருபையினால். இவ்வாறு அவர்கள் வாழ்ந்து வர வேண்டிய நாளையில் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா ஆண்டவனுடைய பேரருளை கொண்டு ஹுதர் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தரிசனமாகி நல்ல உபதேசங்களையும் சொல்லி மறைகின்றார்கள். அதன் பின்பு மதராபுரியை விட்டு பிரிந்த வீரபாண்டியன் என்று சொல்லக்கூடியவன், அதாவது தப்பிச் சென்றவன் தெலுங்கு நாட்டினுடைய அந்த அரசனுடைய உதவியை பெற்றுக்கொண்டு மீண்டும் வேண்டிய படைகளோடு வந்து மதராபுரியை வெல்லுகின்றான். கடைசியாக ராமநாதபுரத்துக்கும் வருகின்றான். அங்குள்ள உளவாளிகளை வைத்து அறிந்து தெரிந்து கொண்ட அவன் மீண்டும் போருக்கு ஆயத்தமாகின்றான். இது கண்ட ஷயீத்னா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்களும் தயாராகிக் கொள்கின்றார்கள். ஆகவே மதுரையை விட்டு வந்த அமீர் இஸ்கந்தர் என்று சொல்லக்கூடியவர்களும் இன்னும் மற்றொரு மாவீரருமாக சேர்ந்து கோட்டைக்கு அவர்களை பாதுகாப்பாக வைத்துவிட்டு நம்முடைய மதிப்பிற்குரிய ஷயீத் இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லாவும் மற்றுள்ள படையோர்களுமாக வந்து படைக்களத்திலே சண்டைக்கு ஆயத்தமாகின்றார்கள். அதுபோன்று அந்த பாண்டியன் என்று சொல்லக்கூடிய வீரபாண்டியன் வேண்டிய படைகளோடு வந்து போர் தொடுக்கின்றான். போர் உச்சகட்டம் அடைகின்றது. இறுதி போர், ரொம்ப உக்கிரமான போர் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த வீரபாண்டியன் என்று சொல்லக்கூடிய மாவீரன் ஷயீத் இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லாவோடு வந்து மோதுகின்றான். இரண்டு பேர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்படுகின்றது. இப்படி ஒருவருக்கொருவர் நீண்ட நேரமாக போரிட்டுக் கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் நம்மளுடைய இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்களுடைய கையிலிருந்த ஈட்டியால எதிரியாக அந்த பாண்டியனை தாக்குகின்றார்கள். அவன் போர் தந்திரத்தோடு அந்த குத்தைத்தானே வாங்கி கொண்டு அவன் தப்பித்து விடுகின்றான். மீண்டும் வீராவாசத்தோடு அவன் கையிலே வைத்திருக்க வேண்டிய வேலாயுதத்தை கொண்டு நம்முடைய ஷயீத்னா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்களைத்தானே வாங்கி அவன் தாக்கிடுவான். இப்ராஹிம் ஷஹீத் அவரை ஆகவே வெட்டுண்டு கீழே விழுகின்றார்கள். அவனுடைய வேலாயுதத்தை கொண்டு தாக்கப்பட்ட அந்த மாபெரும் அந்த ஒரு வெட்டாக கூடியது அவர்களுக்கு மரணத்தினுடைய எல்லைக்கு கொண்டு போய் விட்டுவிட்டது. அவங்களுடைய நாவிலே கலிமா விழிந்தவர்களாக அந்த பாண்டிய மண்ணிலே தீன் இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னுடைய உயிரை தியாகம் செய்கின்றார்கள். அந்த மண்ணிலே அவர்கள் மறைகின்றார்கள், மௌத்தாகின்றார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஆகவே அவர்கள் அந்த பாண்டிய மண்ணிலே அவர்கள் மரணிக்க கூடிய ஒரு நாளும் அவர்கள் எந்த வயதில் மரணித்தார்கள் என்பதை பற்றி இங்கே குறிப்பிடப்படுகின்றது. நம்முடைய இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்கள் மரணித்த ஒரு வருஷமாக கூடியது ஹிஜ்ரி 595வது வருஷம் துல்காதா மாதம் பிற 23
கிபி 1199 வருஷம் 66 வயதிலே அவர்கள் இந்த உலகத்தில் இன்னுயிரை நீத்துக் கொண்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஆகவே அவருடைய மரணத்துக்கு பின்பதாக நடந்த சம்பவங்களை எல்லாம் அறிந்து தெரிந்த அவர்களுடைய அண்ணன், அவர்களுடைய சகோதரருடைய மகனாக இஸ்ஹாக் அவர்கள் வந்து தன்னுடைய பெரிய தகப்பனாரை எடுத்து நல்லடக்கம் செய்து முடித்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கிரிகைகளை எல்லாம் செய்து முடித்தார்கள். அதன் பின்பு குத்துப்பட்ட அந்த வீரபாண்டியனும் மற்றும் உள்ளவர்களுமாக சேர்ந்து அவர்கள் இஸ்ஹாக் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்து 5 நாளையில் கோட்டையை காலி பண்ணி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதுபோன்று இஸ்ஹாக் அவர்களும் கோட்டையை காலி செய்து கொடுத்தார்கள். வெளியில் உள்ள அரமனையில் வந்து தங்கினார்கள். அதுபோன்று அந்த வீரபாண்டியனுடைய அண்ண மகனுக்கும் பட்டத்தை கட்டி வைத்து சுமூகமான முறையிலே நல்ல ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி அவர்களுக்குள் நல்லுறவைத்தானே ஏற்படுத்தி வைத்துவிட்டு அந்த வீரபாண்டியனும் பாதுஷா அவர்களுடைய கையினால் வெட்டுப்பட்ட அந்த தழும்பு அவனுக்கு உச்சகட்டத்தை அடைந்து அவனும் 23வது நாளில் அந்த மண்ணிலே அவனும் மரணிக்கின்றான். ஆகவே மதனாபுரியில் இப்ராஹிம் ஷஹீது ஒலியுல்லா அவர்களால் நியமிக்கப்பட்டிருந்த அமீர் இஸ்கந்தர் அவர்கள் மீண்டும் ராமநாதபுரத்திற்கு வந்து அவங்களோடு சிறிது காலம் தங்கி இருந்துவிட்டு மீண்டும் இந்த வஃபாத்திற்கு பின்னால அவங்களுடைய வஃபாத்திற்கு பின்னால தான் மீண்டும் மதுராபுரிக்கு சென்று தீன்பணியை செய்ய வேண்டும் என்று அங்கு போய் அவர்கள் அதுபோன்று தீன்பணியை செய்து கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் அவர்களுக்கு எதிரியான ஒரு துரோகியாக கூடியவன் இஸ்கந்தர் அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர்களை கத்தியினால் அவர்களுடைய விலாப்புறத்தில் குத்திவிட்டான். அவர்களும் ஷஹீதுடைய தன்மை அடைந்தார்கள். அந்த மதுராபுரி மண்ணிலே இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னுயிரையும் அவர்கள் அல்லாவின் பால் தியாகம் செய்கின்றார்கள், மரணிக்கின்றார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதுபோன்று இஸ்லாத்திற்காக வேண்டி இப்ராஹிம் ஷஹீது ஒலியுல்லா அவர்கள் கூட வந்த தலகர்த்தர்களும் வீரபுருஷர்களும் அல்லாவுக்காக அல்லாவுடைய ரசூலுக்காக தீனுக்காக தன்னுயிரை மாய்த்துக் கொண்டார்கள். இந்த பாண்டிய மண்ணிலே இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக வேண்டி ஆகவே இதுபோன்று நல்லபல வாக்கியமாகிய இப்ராஹிம் ஷஹீது ஒலியுல்லா அவர்களுடைய சரித்திரத்தை கேட்க வேண்டும் என்று இது மட்டும் கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை பேர்களுக்கும் அந்த ஈமானுடைய உறுதியையும் இஸ்லாத்தினுடைய நல்லொழுக்கத்தையும் பயபக்தியையும் நம் அனைவர்களுக்கும் தந்துள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டவர்களாக இந்த அழகிய இப்ராஹிம் ஷஹீது ஒலியுல்லா அவர்களுடைய சரித்திர வரலாறை சிங்கப்பூரை சார்ந்த எஸ்ஏ மஜீத் பிரதர்சார் அவர்களுக்கு நாங்கள் மனமோந்து பாடியுள்ளோம் என்பதை பற்றி அன்போடும் பண்போடும் தெரிவித்துக் கொண்டு இந்த வரலாறை உம்மட்டோடு நிறைவுபடுத்திக் கொள்ளுகின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹுத்தால ஆண்டவன் நம் அனைவர்களுக்கும் நல்லருள் பாலிப்பானாகவும். ஆமீன், ஆமீன், யா ரப்புல் ஆலமீன். லா இலாஹா இல்லல்லாஹு, லா இலாஹா இல்லல்லாஹு, லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி. சலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும். லா இலாஹா இல்லல்லாஹு, லா இலாஹா இல்லல்லாஹு, லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி. அஷ்ரக் அல் பத்ரு அலைனா வஃதபத் மின்ஹுல் புதூரி மிதில ஹுஸ்னிக மாரைனா கத்துயா வஜ்ஹ சுரூரி. லா இலாஹா இல்லல்லாஹு.